வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வல்லாரை சூப்பு. வல்லாரை சூப்புக்கு தேவையான பொருட்கள், இந்த வல்லாரை சூப்பு வந்து கீரையாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் சூப்பு மாதிரி போட்டு ரெண்டு பிரெட் அதில் ரோஸ்ட் பண்ணி போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிட்ருவாங்க. வல்லாரைக்கீரை வந்து ஒரு கைப்பிடி அளவு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு ஸ்பூன் சால்ட்டு, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன். எப்பவுமே கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, தேவையில்லைனா இதை சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, அப்படியே கூட குடிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். ஒரு ஸ்பூன் எண்ணெய் போடலாம். எண்ணெய் காஞ்சிட்டே இருக்கட்டும். இந்த இது வல்லக்கீரையை வந்து நம்ம முதல்ல கட் பண்ணி வைக்கக்கூடாது, ஒரு மாதிரி சிறுங்கசப்பாயிடும். அதனால் எப்போ செய்ய போகிறோமோ அந்த டைம் நம்ம இதை வந்து கட் பண்ணலாம். கொஞ்சம் நல்லா பொடியாகவே கட் பண்ணிவிடுங்க, ஏன்னா வாயில் மாட்டோம், அப்போ பசங்க வந்து சாப்பிடாது. இது வந்து ஞாபக சக்திக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அதனால் இந்த சூப்பை வந்து நீங்கள் வார வாரம் ஒரு டைம் செஞ்சிங்கனாக்கா குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இது கீரைக்கரமா கிட்ட நீங்கள் சொல்லி விட்டிங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இப்போ வெங்காயத்தை போடுறேன். நான் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சாயங்காலத்தில் நீங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்தவுடனே இதை இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சு கொடுத்தாக்கா மாதத்தில் ஒரு 2 தடவை 3 தடவை செஞ்சு கொடுங்க, நல்லது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். இப்போ ஜீரகத்தூளும் போட்டாச்சு. இப்போ கீரையும் போட்டு வதக்குவோம். நல்லா கொஞ்சம் சிம்ல வச்சுக்கிட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடுங்க. நல்லா இந்த 1 ஸ்பூன் சால்ட்டையும் போட்டு வதக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். இதில் இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதித்த உடனே இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா விட்டுறலாம். இப்போ இதை இறக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ரஸ்கோ இல்லாட்டி ப்ரெட்டோ ரோஸ்ட் பண்ணி இந்த குழந்தைங்களுக்கு அது மேலே இந்த சூப்பில் போட்டு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நம்ம என்ன தான் ஞாபக சக்தி சாக்லேட்டு அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா கூட அதை விட இது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கும் போது இந்த மிளகுத்தூளை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வல்லாரை சூப்பு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.